வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக், நம்மளுடைய ஃபார்மசி எஜுகேஷனில் ஹையர் ஸ்டடீஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, வாட் இஸ் அ சான்ஸ் டு கெட் அ சீட் இன் எம்எம்சி ஃபார் 41 மார்க்ஸ் அண்டர் பிசி கேட்டகரி? இஸ் தர் சேஃப் டு சே வி மே கெட் எனி ஒன் டிபார்ட்மெண்ட் இன் எம்எம்சி மெட்ராஸ் ஆர் மதுரை? அதாவது 41 மார்க்குக்கு வந்து நமக்கு வந்து பிசி கேட்டகரியில் சீட் கிடைக்குமா, சேஃபாக ஏதாவது டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக 41 மார்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மார்க்குக்கும் 41 இந்த மார்க்குக்கும் நீங்கள் எடுத்த மார்க்கு ஒரு 19 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த 19 மார்க் டிஃப்ரென்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அது மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ராக்சிமேட்லி ஒரு 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க நான் நினைக்கிறேன், 100-120 மெம்பர்ஸ் வரைக்கும். இது வந்து ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான், நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும். நமக்கு வந்து 85 சீட்ஸ் இருக்குது. இதில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் வந்து எத்தனை பேர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து இப்போ இந்த மாதிரி டைமில் 40 and above 43 44 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க வந்து ஒரு 25 சீட்ஸ் வந்து ஃபார்முக்கு ஆகணும் இருக்குது. இந்த மாதிரி சீட்ஸ் வரும்போது ஸ்கிப் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்முக்கு ஆகணும்ஸி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ப்ரைவேட் காலேஜஸில் நிறைய நண்பர்கள் சீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஹோப்லேயே நம்ம வந்து இருக்கலாம். ஸோ எனிவே, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கட்டாயம் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் கவுன்சிலிங் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் அலாட்மெண்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் எம் ஃபார்மசி கேரியர் அண்ட் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர். நன்றி. அடுத்து செகண்டாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, எப்போ நமக்கு ஓவரால் மார்க் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ சரி, எப்போ ஓவரால் மார்க் லிஸ்ட் விடுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அக்கார்டிங் டு மை நாலேஜ் ஐ எம் ஷேரிங், மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் அது அந்த அட்மிஷனுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னும் ஷார்ட் பீரியடில் வரணும். ஏன்னா லாஸ்ட் வீக் நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் முடிஞ்சு திங்கக்கிழமை ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. ஸோ 4 டேஸ் ஆச்சுன்னு நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது லேட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ரீசன் இருக்கும். என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. யூஜி கோர்சஸ் 19 கோர்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 65,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்புறம் நிறைய கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க இல்லையா, செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கவுன்சிலிங் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 2A, ரவுண்ட் 3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் செப்பரேட்டாக, அது மட்டும் இல்லாமல் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி, பிஎஸ்சி நர்சிங், ஒவ்வொரு லேட்டரல் என்ட்ரி அதாவது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ இப்படி நிறைய கோர்சஸ் நடத்தப்படும் பொழுது, ஸோ இதனால் 1-2 டேஸ் டைம் ஆகலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த அகாடமிக் இயரில் 2023-24 அகாடமிக் இயரில் செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நினச்சோடே பார்த்ததே இல்லை யாருமே. ஏன்னா இது வரைக்கும் செப்டம்பர் மாதம் மேக்ஸிமம் எக்ஸாம் நடந்தது இல்லை. முன்னாடி ஸ்டார்டிங்லாம் வந்து ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் நடக்கும். இந்த டைம் தான் ரொம்ப ஆச்சரியமாக செப்டம்பர் 10 எக்ஸாம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஓவரால் மார்க் லிஸ்ட் நமக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷார்ட் டைம் நமக்கு வந்துடும். மெரிட் லிஸ்ட் வந்ததுனாலே நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கவுன்சிலிங் உடனே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் தான், 3 டேஸ் முடிச்சு அலாட்மெண்ட் கவுன்சிலிங் முடிச்சாச்சுன்னா ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் மீன்ஸ் நம்மளோட அலாட்டட் சீட்ஸ் வந்துடும். அப்போ நம்ம அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அதனால் நம்ம சீக்கிரமாக எதிர்பார்ப்போம். நம்ம ஷார்ட் டைமில் எதிர்பார்க்கலாம், பார்க்கலாம். இன்னும் சனி ஞாயிறு திங்கள் அந்த 3 நாளில் எப்போ மாதிரி வருதான் சொல்லி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபார்மசி ஹையர் எஜுகேஷன் ப்ரொஃபஷன் எம் ஃபார்ம் கேரியர். ஓகே, அடுத்து நம்ம நண்பர்கள் க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க, தமிழ்நாடு ப்ரைவேட் ஃபார்மசி காலேஜ் அசோசியேஷன் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இதன் மூலமாக சீட் செலக்ட் பண்ணுறது எந்த மாதிரி இருக்கும், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இருந்தாலும் நம்ம நண்பர்கள் கேட்குறதுனால கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக வேண்டி நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், என்னென்னு பார்க்கலாம். அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அல்லது தமிழ்நாடு
ப்ரைவேட் ஃபார்மசி காலேஜஸ் அசோசியேஷன் எக்ஸாமினேஷன் மார்க்னால் என்ன? நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நான் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஈஸியான டாபிக் தான், ஒன்றும் ரொம்ப டஃப்பானது கஷ்டமானது அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டானது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் மார்க் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன். அதுதான் வந்து நம்மளுடைய டிஎன் எம்பிஇ எம்பிஇனால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதுதான் நம்மளாக ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறது தான். அதனுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்கிறத டிஎன் எம்பிஇன்னு சொல்கிறோம். டிஎன்பிபிசிஏனா தமிழ்நாடு ப்ரைவேட் ஃபார்மசி காலேஜ் அசோசியேஷன் சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே செப்பரேட்டாக வைக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம செலெக்ஷன் கமிட்டி நடத்துகிற எக்ஸாமினேஷன். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எக்ஸாம் தான் தமிழ்நாடு ஃபார்மசி ப்ரைவேட் காலேஜஸ் அசோசியேஷன். அவங்க வந்து அந்த ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த நமக்கு டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்லூரிகள்லேயும் இருக்கக்கூடிய டாப் மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன். அதுக்காக வேண்டி அந்த டிஎன்பிபிசியை வந்து அப்படி எழுத மாட்டாங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா இதில் வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடந்து நம்ம வந்து சீட்ஸ் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். எந்த காலேஜ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுடைய மார்க் இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? அந்த மார்க் ஹையஸ்ட் மார்க் இருந்தால் மட்டும் போதும். இன்றைக்கி கூட நண்பர் ஒருத்தங்க காலில் பேசியிருந்தாங்க நமக்கு கமெண்ட்டில். அதாவது ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து சீட்ஸ் ரொம்ப கம்மியாக அவைலபிள் இருக்குது, அப்போ அந்த கேட்டகரியில் நாம் படிக்கணும்னா படிக்க முடியாதான்னு கேட்டிருந்தாங்க. முடியும். அதுக்கு தான் வந்து ஓப்பன் காம்படிஷன் 31% வச்சுருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து மார்க் மட்டும் ஹையஸ்ட்டாக இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் இல்லை, நமக்கு நினச்ச இன்ஸ்டியூஷன் நினச்ச பிரான்ச் கிடைக்குன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். யாரும் ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் எந்த ஒரு டொனேஷனும் இல்லாமல் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வே வந்து இந்த எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதுதான் நம்ம எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷன் வந்து அதை பற்றி எங்களுக்கு ஐடியா இல்லை உண்மையாக சொல்லணும். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க, அந்த எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் போக முடியும், கவர்மெண்ட் கோட்டாவில் வர முடியாது. ஏன்னா அதனால தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து ப்ரைவேட் ஃபார்மசி காலேஜஸ் அசோசியேஷன் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ரெண்டு எக்ஸாமினேஷன்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாமினேஷன்னா எவ்ரி இயர் நடத்தக்கூடிய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான். ஏன்னா இதில் தான் வந்து டோட்டலாக 800 சீட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எக்ஸாமினேஷனில் எவ்வளோ சீட்ஸ்னு தெரியலை எனக்கு. ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷனை பற்றி நல்ல ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் இதை பற்றி நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை பற்றி ஒரே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் நம்ம இப்போ எழுதியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலே சீட்ஸ் வந்து நீங்கள் மெரிட் சீட்டு நினச்ச டிபார்ட்மெண்ட் நினச்ச இன்ஸ்டியூஷன் நினச்ச பிரான்ச் வாங்கிடலாம். ஐ மீன் நீங்கள் இப்போ ஃபார்மகாலஜியோ சூட்டிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ரெகுலேட்டரி அஃபேர்ஸோ நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை எடுக்க முடியும். டிஎன்பிபிசியை வந்து பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டியூஷனை மட்டும் தான் நான் அப்ரோச் பண்ண முடியும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அது வந்து நீங்கள் அஃபிஷியலாக படிச்சிங்கன்னா சொல்லுங்கள். நம்மளும் இதுக்கப்புறமா டிஎன்பிபிசி எக்ஸாமினேஷனை பற்றி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் பற்றி பேசலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நம்ம என்ட்ரன்ஸில் ஸ்கோர் பண்ணுறோம் இல்லையா மார்க்கு, அந்த மார்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தைரியமாக சீட் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு ஒரு ஹோப்போடு இருக்க முடியும். அதில் கொஞ்சம் மார்க் கம்மியாகும் போது நமக்கு ஒன்றும் ஒரி பண்ணோட அவசியமே இல்லை. நம்ம வந்து செகண்டு தேர்டு சாய்ஸில் நம்ம இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லை, இப்போ எனக்கு வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த இன்ஸ்டியூஷனில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மந்த் நல்லா, 6 மந்த் கூட வேண்டாம், ஒரு 4 மந்த் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்போடு நம்ம நல்லா படிச்சுட்டு தரவாக ஃப்ளூயண்ட்டாக எல்லா டாபிக்ஸ் எல்லா லைன் பை லைன் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். கரெக்டாக ஒரு 4 மந்த் தான். நம்ம சேனலில் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸ் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டெய்லி 10 கொஸ்டின்ஸு வித் எக்ஸ்பிளனேஷனோட அந்த மாதிரி பண்ணாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் டைம் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து எம்சிக்யூ எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணுறோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் இந்த டைமில் வந்து ஒரு 3 மாடல் எக்ஸாம் மட்டும் தான் நம்ம கண்டக்ட் பண்ணோம் நம்ம சேனலில். அதிலிருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க நண்பர்கள், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ 15 கொஸ்டின் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த 15 கொஸ்டின்ங்கும் போது ஒரு கொஸ்டினுக்கு 0.72 மார்க், ஸோ 10 கொஸ்டின்னா 7.2 மார்க், 5 கொஸ்டின்ங்கும் போது 3.6 மார்க், 10.8 மார்க் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்னா அந்த 10.8 மார்க்னால் யோசித்து பார்ப்போமே. இப்போ நம்ம 41 மார்க் எடுத்திருக்கோம்னு சொல்லி நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 41 மார்க் கூட 10.8 மார்க் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா அது உண்மையிலே எவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயம் தெரியுமா?
அந்த 10.8 வந்து ஒரு 5.8 மார்க் நமக்கு போனஸாக வந்தால் எப்படி இருக்கும், 41 46.58 வரும். அந்த 5.8 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு 4 மந்த் நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. லைன் பை லைன் ரீடிங் மட்டும்தான் நமக்கு வந்து கை கொடுக்குமே தவிர எம்சிக்கு வந்து செகண்டரி தான். ஸோ அதை வந்து யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்ல வரல. நாம் ஒரு டாபிக் எடுத்து படிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சைஸ் ரிடக்ஷன், சைஸ் சப்ரேஷன் ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரீட் பண்ணி முடிக்கணும். அதை ஒரு 1-2 டே எடுத்து ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள எம்சிக்யூஸை வந்து பார்த்து நம்ம வந்து டிக் பண்ணணும். டெக்ஸ்ட் புக்கை வச்சு நம்ம வந்து ஆன்சர் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் தவறான அதாவது மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, 4 ஆப்ஷனுக்கு என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கணும். இதுதான். ஸோ அதனால் நம்ம அப்கமிங் இயரில் அதை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.